வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரேஷியோ வந்து பார்க்க போகிறோம். ரேஷியோ வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கொஷின், அதாவது 2022 டு 23 நடந்த கொஷின் பேப்பர் தான் எடுத்துருப்பேன். ஸ்கூல் புக் எடுக்கலை, ஸ்கூல் புக் வந்து எடுக்கல. இது மாடல் பார்த்தாலே போதுமானது. மாடல் பார்த்தாலே ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்துடும், ஓரளவுக்கு தெளிவு புரிஞ்சிடும். தெளிவு வந்து புரிஞ்சிடும். கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து இருக்குது, விகிதம் விகிதாச்சாரம்னு சொல்லிட்டு ரேஷியோவில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் சவுண்டாக பேச சொல்கிறீங்க, சவுண்டாக என்னென்னா பேச முடியாது. லெஃப்ட் சைடு போன் வந்து கிளாவிக்கல் போன் வந்து கிராக் ஆகிருக்கு, வண்டியில் ஸ்கிட் ஆகி. ஸோ நான் வந்து கட்டு போட்டிருக்கேன், கட்டு போட்டிருக்கனால கழுத்துக்கிட்ட வரைக்கும் இருக்கிறதுனால என்னால் சத்தமாக பேச முடியாது. நடுவில் பாருங்கள், வாய் கொஞ்சம் நேரத்தில் திணறும் எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு டக்குன்னு இழுத்து பிடிக்கிறதுனால ஒரு நேரத்தில் அந்த மாதிரி வரும். ஸோ சத்தமாக பேச முடியாது. இயர்ஃபோன் போட்டுங்க, இயர்ஃபோன் போட்டு அமைதியாக உட்காந்து கேளுங்க. ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 7:5 மற்றும் 6:25 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு காண்கன்னு விட்டுருக்கேன். என்ன இல்லை, 7:5 இஸ் ஈக்குவல் டு 6:25. இது ரெண்டும் பெருக்குங்க, இது ரெண்டும் பெருக்குங்க, அவ்வளோதான். என்ன வேலை இல்லை. ஓகேவா, இப்போ பாருங்கள், 5x = 7×25. 7×25 ஓர் 5 5 25. இப்போ மீதி இருக்கிறது என்ன, 7 5 தான் இருக்குது. 7 5 பார்த்தீங்க 35. இப்போ பி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்தது 0.75 x = 5:8 எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க. எக்ஸின் மதிப்பு காணுங்க. அதே போல தான், 0.75 × x × 5×8. 5×8 5x, இது ரெண்டும் பெருக்குங்க 5x. அடுத்து இது ரெண்டும் பெருக்குங்க, இது ரெண்டும் பெருக்குங்க 8.8 0.75. பெருக்குனாக்கா நமக்கு வந்து பெருக்கு பெருக்காதீங்க, அப்படியே எழுதிக்கிங்க. 8×0.75 இருக்கும். இது அடிங்க, அவ்வளோதான். 4 5 5 இங்கே அடித்தாக்க பார்த்தீங்கன்னா 0.4 5 5 மீது 2 5 25 15 சொல்லி அடிக்கும், 15 சொல்லி அடிக்கும். அப்போ 8 0.115 ரெண்டு பெருக்கினாங்க நம்ம பண்ணிக்க 1.20 மதிப்பு வந்து கிடைக்கும். அடுத்தது 5:6 = x = 12 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு காண்க. ஃபைவ் இஸ்டு சிக்ஸ்டு சீக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 12. இது ரெண்டு பெருக்குங்க, அவ்வளோதான். 6x இது ரெண்டு பெருக்குங்க, லாஸ்ட் அவ்வளோதான். 5 × 12 ஓர் 6 2 12 மீதி இருக்கிறது என்ன, 5 2 தான் இருக்குது. அப்போ பெருக்குனா x = 10. சிம்பிள் கொஷின் இதெல்லாம், அவ்வளோதான். பேசிக் கொஷின், ஒரு கொஷின் கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது 11x 6×66 இருக்குது. இதை கொஞ்சம் மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், 11×x = 6×66 இருக்குது. இதை பெருக்குனாக்கா 6x = 66×11 இருக்கும். 6 6 6 6 36. அப்போ பெருக்குனாக்க பாருங்கக்கா, 6 11 பெருக்குனாக்கா 11 வரும். 1 6 6 இங்கே அடித்தா 11 வரும். இப்போ பாருங்கள், 11×11 இருக்குது. அப்போ 11 ஸ்கொயர். இங்கே ஆப்ஷன் எடுப்பதுனாக்க 11 ஸ்கொயர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. 11 ஸ்கொயர். அடுத்தது 6×x = y = 15 கீழ்கண்ட இடைவெளி விடைகளில் எந்த விடை எக்ஸுக்கும் ஒய்க்கும் முறையே பொருந்தாதது. இது வந்து ரெண்டுமே வந்து பொருந்தாதுன்னு சொல்லி கேட்குறாங்க, பொருந்தாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இங்கே 2x ஒய்யும் சொல்லி கொடுத்துட்டாங்க, எக்ஸும் ஒய்யும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை விட்டுருங்க. அப்போது 6 15 பெருக்குங்க. பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு வந்து 90 கிடைக்கும். 6 15 பெருக்குனாக்க 90 சொல்லி கிடைக்கும். அப்போ கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து 90 வராமல் இருக்குது, எது வந்து பெருக்குனாக்கா 90 வராமல் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். 9 10 பெருக்குனா 90 வருது. அப்போ இது இல்லை. அது 3 30 பெருக்கினாக்க 90 வரும், இதுவும் இல்லை. 2 45 பெருக்குனாலும் 90 வரும், அப்போ அதுவும் இல்லை. 10 10 பெருக்கின பாருங்கள் 100 வருது. அப்போ இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது. இப்போ டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். இதெல்லாம் இப்போ கேட்ட கொஷின் இதெல்லாம். அடுத்தது 2:5 = x = 20 என்றால் விகித சமத்தில் எக்ஸின் மதிப்பு காங்க. எக்ஸோடைய மதிப்பு வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி மாடல் தான். 2×5 = x×20 5x = 2×20 பண்ணிக்க 40 அப்படியே பெருக்குங்க, அவ்வளோதான். அப்படியே கூட எழுதிங்க. 1 5 5 இங்கே அடித்தாக்க 4 2 4 பிறகுனாக்க 8 2 4 பிறகுனாக்க 8 8 வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஷின்,
x is to 26 5:65 என்ற விகித சமத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸோடைய மதிப்பு வந்து கேட்குறாங்க. அப்போது இரண்டு பெருக்கணும் என்ன கிடைக்கும், 26 5 பெருக்கணும். அடுத்தது எக்ஸையும் 65 பெருக்கணும், எக்ஸின்ட்டு 65 வரும். அப்போது 5 இங்கே அடித்தாக்க 5 3 5 5 3 5 5 வரும். 13 13 2 13 26. அப்போ எக்ஸோடைய மதிப்பு எவ்வளோ, 2 சொல்லி கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. x+1:8 = 3.75:7. இதில் எக்ஸின் மதிப்பு வந்து கேட்குறாங்க, 7 மதிப்பு வந்து கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி தான், இது ரெண்டு வந்து பெருக்குங்க. 8 இருக்கு இல்லையா, அப்போ 8 × 3.75 = இது ரெண்டு பேருக்குங்க. x+1 × 7 இருக்குது. இந்த 7 வந்து உள்ளே அவ்வளோதான் பெருக்கிறேங்க, அவ்வளோதான். 7x+7 இருக்கும். இந்த 8 × 3.75 இருக்குது, 8.375 இருக்குது. இதை பெருக்கினா நமக்கு வந்து 30 கிடைக்கும். இதை பெருக்கினா பண்ணுக்க நமக்கு 30, அதாவது 3000 சொல்லி கிடைக்கும். இந்த ரெண்டு ஸ்தானம் புள்ளி தள்ளி வைக்கிறோம், ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் நமக்கு வந்து பண்ணுக்க 30 கிடைக்கும். 30 சொல்லி கிடைக்கும். 30 = 7x+7 இருக்குது. இந்த 7 எடுத்துகிட்டு வந்துடும், ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கத்தில் இருந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போது 30 − 7 = 7x ஆகிடும். இதில் 2 மைனஸ் பண்ணாக்க நமக்கு 23 கிடைக்கும். 23 = 7x இருக்கும். இப்போ 23 7 டிவைட் பண்ணுறோம், 7 வந்து டிவைட் பண்ணுறோம். 3 × 7 = 21. அப்போ மீதி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ கிடைச்ச மதிப்பு என்ன, 3. அப்போ 3 ஃபஸ்ட்டு எழுதணும். நமக்கு மீதி கிடைச்ச மதிப்பு எவ்வளோ, 2. அது மேலே எழுதணும், கலப்பு பிரிவில் எழுதுகிறப்போ நம்ம எந்த எண்ணால் வகுத்தமோ அது கீழே வந்து எழுதணும். அப்போது 3 2/7. சி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்த 9வது க்வெஸ்சன், 3 க்கும் 5 க்கும் உள்ள விகிதம் என்ன. 3 க்கும் 5 க்கும் உள்ள விகிதம் அதே தான், 3:5 தான் வந்து வரும். 75 பைசாவுக்கும் 2க்கும் உள்ள விகிதம் என்ன. 75 பைசாவுக்கும் ரூபாய் 2க்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறேங்க. 75 பைசா 2 ரூபான்னு என்ன, 1 ரூபாய்க்கு வந்து 100 பைசா, 2 ரூபான்னு 200 பைசா இல்லையா, 200 பைசா. 3 25 எனக்கு 75, 8 25 200, 8 25 எனக்கு 200 சொல்லி வரும். அப்போ 3:8 சரியான ஆன்சர். 8 மாதங்களுக்கும் 4 வருடங்களுக்கும் என்பதன் விகிதம் வடிவம் என்ன. விகித வடிவம் என்கிறங்க, 8 மாதங்கள் 4 வருடங்கள். வருடங்கள்னாக்கா 12 மாதங்கள், எல்லாமே மாதமாக மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு மாதமாக வந்து மாற்றிடலாம். 4 வருடங்கள், அப்போ 4 × 12, 4 × 12 பிறகு நமக்கு வந்து பண்ணுங்க 48 கிடைக்கும். 48 கிடைக்கும். அப்போ 8:48, 8:48, 1:8, 6:48. அப்போ 1:6, 1:6 சொல்லி கிடைக்கும். இவங்க வந்து ஆப்ஷன் வந்து 6:1 தான் கொடுத்துருப்பாங்க, அந்த 6:1 தான் நம்ம எடுத்துக்கணும். இது அதில் இந்த ஆப்ஷனே. அது 16/24 இது சமமான விகிதம் அல்ல, இது வந்து சமமான விகிதம் அல்லன்னு சொல்லி கேட்குறாங்க. 16/24 அடித்தாக்க நாங்க 16 6 நாங்க 24 இதை மேலே இன்னும் வந்து ஷார்ட் பண்ணலாமா, 2 4 3 2 6. அப்போ 2/3 கிடைக்குது, 2/3 சொல்லி கிடைக்குது. எதெல்லாம் ஷார்ட் பண்ணால் 2/3 கிடைக்குது, எதெல்லாம் ஷார்ட் பண்ணாக்க 2/3 வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 20/28 மட்டும்தான் கிடைக்கும், 20/28 மட்டும்தான் வந்து கிடைக்கும். அதாச்சும் பாருங்கள், 20 28 சரி, இது மட்டும்தான் வந்து கிடைக்காது, இது மட்டும்தான் வந்து கிடைக்காது. பாருங்கள், 5 20 5 20, 7 28 7 28, 5 7 சொல்லி வருது, 5 7 சொல்லி வருது. அதே 10 15 எடுத்து பாருங்கள், 10 15 எடுத்தாக்க 2 5 10 3 5 5, 2:3 வருது. 12 8 18 எடுத்து பாருங்கள், 2 6 12 2 6 12 3 6 18, அதே 2:3 வந்து 2:3 சொல்லி வருது. அதே போல் 6 6 9 6 9 2 9 3 6 3 9, 2:3 சொல்லி வருது. அப்போ 20 28 தான் பண்ணுக்க 5/7 சொல்லி வருது. அப்போ அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது 4 × 3.5, இது போல் லாஸ்டர் கேட்டால் 2022 கேட்டேன், டிஎன்பிசி குரூப் ஃபைவ்ல கேட்ட கொஸ்டின். 4 × 3.5 = 2 × 5 என்பதற்கு சமமான விகிதம் என்ன, சமமான விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறேங்க.
நாலின் அடுக்கு 3.5 இஸ்ட்டு 2.5 ரெண்டின் அடுக்கு 5னு சொல்லியிருக்கு. இந்த 4.3.5 இருக்கு இல்லையா, இதை வந்து ரூட்டாக மாற்றலாமா, 2 பவர் 2 எழுதலாமா, 2 பவர் 2 × 3.55 3.5 சொல்லி வரும். இந்த ரெண்டு வெளியே எடுத்தாக்க என்ன பண்ணோம், 2.7 சொல்லி மாறும், 2.7 சொல்லி மாறும். இதை வந்து மாற்றியாச்சு, ஃபஸ்ட்டு வந்து மாற்றியாச்சு பாருங்கள், 2.7 2.7 2.5 2.5 சொல்லி மதிப்பு வந்து இருக்குது. இப்போ இந்த 2 × 7 வந்து நான் திருப்பி வந்து பிரிக்கிறேன். இது வந்து ஈக்குவல் இருக்குது. இந்த 2/5 நான் ரிவர்ஸ் எடுத்து வரேன், அதாவது பாருங்கள் 2 × 2 × 2 × 5 நமக்கு வந்து கிடைச்சிச்சா, நமக்கு வந்து அந்த ஏழுடைய மதிப்பு வந்து கிடைச்சிரும். டிவைடட் பை அந்த 2.5 மேலே இருக்கிறத ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கீழே டிவைட் ஆகிடுச்சு, 2 பவர் 5 சொல்லிடுறோம். அப்போ 2 பவர் 5 வந்து கேன்சல் ஆகிடும், 2 பவர் 5 வந்து கேன்சல் ஆகிடும். மீது இருக்குது 2 × 2 மட்டும்தான் இருக்குது, 2² தான் இருக்குது. அப்போது 2² 4, கீழே வந்து 1 இருக்குது, அந்த 1 வந்து மேலே வந்துச்சுன்னு கேட்டாக்க 1 வரும், 4:1 சொல்லி ஆன்சர் வந்து மாறும். அடுத்தது, ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களின் 30 பேர் மாணவர்களின் மாணவர் மற்றும் மாணவர்களுக்கு இடையே உள்ள விகிதம் காண்க. அதாவது மாணவர் வந்து 30 பேர் இருக்காங்கிட்டாக்க, மொத்தமாக 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதில் 30 பேர் வந்து மாணவர்களினில் மாணவிகளுக்கான உள்ள விகிதம் என்ன, மாணவர் மாணவிகளுக்கான விகிதம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 50 to 30 கழிச்சா என்ன ஆகிடுன்னு கேட்டாக்க, கேர்ள்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிரும், கேர்ள்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிரும், கழிச்சா 20 ஆச்சு இல்லையா. அப்போது 30:20 0-0 கேன்சல் ஆகிடுச்சு, அவ்வளோதான், 3:2 மட்டும் தான் சரியான ஆன்சர். மாதவியும் அன்பும் 2 மேசைகளை முறையே ₹750 ₹900 வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் வாங்கிய மேசையின் விலையின் விகிதம் எளிய வடிவில் கூறுக, எளிய வடிவில் கூறுகன்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. என்னென்ன இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள், 900 உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள், 150. அப்போது அந்த 750 டிவைட் பண்ணுங்கள், கீழே 900 வந்து 150 டிவைட் பண்ணுங்கள், 150 டிவைட் பண்ணுங்கள், 100 கேன்சல் ஆகிடுச்சு, 100 கேன்சல் ஆகிடுச்சு. அடித்தாக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆன்சர் கிடைக்குன்னு கேட்டால், 5:6 கிடைக்கும், 5:15 = 75 இங்கே அடித்தாக்க 6:15 = 90 வரும் இல்லையா. அப்போது 5:6 வரும், 5:6 சொல்லி சி இருக்கிறத கொடுத்தீங்கன்னாக்க கொஷின் வந்து தப்புன்னு சொல்லி மார்க் வரும். ஏன்னு கேட்டால் அவங்க லாஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மாதவியும் அன்பும் முறையன்ட்டு 750 900 சொல்லி கொடுத்துருக்காங்க, அன்பும் மாதவியும் சொல்லிட்டு கேள்வி கேட்டதை வந்து ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்க, மாற்றி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ மாற்றி கேட்டால் என்ன ஆகிடும், 6:5 சொல்லி தான் ஆன்சர் வரும். இது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் கொஸ்டின் இதுதான். அடுத்தது, இது ஒரு மாடல், இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஒரு மாடல், இப்போ இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது இன்னொரு மாடல். A:B = 4:6 எனவும் B:C = 18:5 எனில் A:B:C இன் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தமாக எழுதுங்க, A:B:Cன்னு சொல்லி எழுதுங்க. எழுதிட்டு இப்போ ஏபியுடைய வேலை என்ன, 4-6 கொடுத்துருக்காங்க, 4-6 கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசி வேலை வந்துக்கா 18:5 கொடுத்துருக்காங்க, 18:5 கொடுத்துருக்காங்க. பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே எழுதிங்க, அவ்வளோதான், எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்க என்ன எழுத்தோ அதை எழுதிங்க, என்ன நம்பரோ அதை எழுதிங்க. இப்போ இது ரெண்டும் பெருக்குங்க, இதெல்லாம் பெருக்குங்க, 4-18 பெருக்கிறேன், 4-18 பெருக்குனாக்க 72, 6-18 பெருக்கிறேன், பெருக்குனாக்க 108 சொல்லி கிடைக்கும். அடுத்து 5:30 பெருக்குனாக்க 30 சொல்லி கிடைச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து 3-ஆல் வந்து வகுக்கிறேன், வகுத்தாக்க வந்து அதாவது இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விகிதன்றது ஷார்ட் பண்ணுறது தான், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஷார்ட் பண்ணாமல் பண்ணலாம், ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு 3-ஆல் வந்து வகுக்கிறேன், 3-ஆல் 74 வகுத்தாக்க எனக்கு 24 கிடைக்கும். அடுத்தது 3-ஆல் 108 வகுத்தாக்க 3-9 மிச்சம் 1-6 18 36 கிடைக்கும், 36 கிடைக்கும். அடுத்தது 3-ஆல் வகுத்தாக 10 தான் கிடைக்கும், 10 சொல்லி கிடைச்சிச்சு. இப்போ திருப்பி வந்து 2-ஆல் வந்து நான் டிவைட் பண்ணுறேன், 2-ஆல் வந்து டிவைட் பண்ணணும், காமனாக டிவைட் ஆகணும், நம்ம எப்படி HCF வந்து எடுக்கிறோமோ அதே போல் தான் காமனாக வந்து டிவைட் ஆகணும். ஸோ அது மாதிரி டிவைட் பண்ணணும். இப்போ 2-ஆல் அடித்தாக்க 12, அடுத்து பண்ணாக்க 18, அடுத்தது 5 கிடைக்கும். அப்போது 12:18:5 தான் சரியான ஆன்சர், டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், A:B = 8:12 எனில் B:C = 24:15 எனில் ஏபிசியின் விகிதத்தை காண்க, ஏபிசியின் விகிதம் வந்து கேட்குறாங்க. A:B:C ஏவுடைய மதிப்பு 8, B 12, அடுத்து B 24, C 15 இருக்குது.
முன்ன நம்பர் 12 அப்படி எழுதிக்கிறோம், இங்கே வந்து 24 அப்படி எழுதிக்கிறோம். ரெண்டும் பெருக்கிறேன், பெருக்கிறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8 24 பெருக்கினாங்க 192, 192 12 24 பெருக்கினாக்க 288. அடுத்தது 12 15 பெருக்கிறேன் 180 அடிக்கும், 180 வரும். இதை டிவைட் 3 வகுக்கிறேன், டிவைட் 3 வந்து வகுக்கிறேன், வகுத்தால் எனக்கு 64. 6 3 18 இல்லையா, 5 5 6 3 18 மிச்சம் 1 4 12 சொல்லி வரலையா, 64. அடுத்து பண்ணிக்க 96 3 வகுத்தாக்க 9 6 பதினக்கா சரி 9 3 27 மிச்சம் 1 இருக்குது, 6 3 18. அடுத்து பண்ணிக்க 6 3 18 வரும், 60 வரும். இப்போ இதை வந்து 4 வந்து வகுக்கிறேன், 4 வந்து வகுக்கிறேன், வகுத்தாக்க எனக்கு பண்ணிக்க ஓராங்க நாங்கள் 5 4 6 4 24 16 கிடைக்கும். அடுத்து பண்ணிக்க 24 கிடைக்கும், அடுத்து 15 கிடைக்கும், 16 24 15 16 24 15 என்பது சரியான ஆன்சர். ஏ வந்து சரியாக இருக்குது. அடுத்தது 18 கொஸ்டின், ஏ எஸ்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 2:3 மற்றும் பி எஸ்ட்டு சி 4:5 எனில் சிஏ. இப்போ வந்து ஏபிசின்னு சொல்லி 3 கேட்டிருந்தாங்க, இப்போது சிஏ மட்டும் கேட்குறாங்க, சிஏ மட்டும் வந்து மதிப்பு வந்து கேட்குறாங்க. இப்போது ஏ எஸ்ட்டு பி எஸ்ட்டு சி, ஏவுடைய மதிப்பு 2 3, பியுடைய மதிப்பு எனக்கு 4, சி வந்து 5. அப்போ முன்னருக்குடைய மதிப்பு 3, இந்த பக்கம் 4, 2 8 2 8 3 12 3 12 5 3 15 சொல்லி வரும். இதை வந்து ஏதாச்சும் காமனாக எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, அப்போது அப்படியே தான் எடுத்துக்கணும். சிஏன்னு கேட்குறேன், சிஏடைய மதிப்பு 15, ஏவுடைய மதிப்பு எனக்கு 8, அப்போ 15 8 ஏ வந்து ஏ ஆன்சர் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது 19 கொஸ்டின், ஏ எஸ்டு பி, ஏ எஸ்டு பி இஸ் ஈக்குவல் டு 7:13 ஏ மற்றும் பி இஸ்டு சி இஸ் ஈக்குவல் டு 65:25 எனில் ஏஎஸ்டு பிஎஸ்டு சியின் மதிப்பு வந்து கேட்குறாங்க. இதனுடைய மதிப்பு வந்து கேட்குறாங்க, அதுதான் ஏஎஸ்டு பிஎஸ்டு சி 7:13 7:13. அடுத்தது பண்ணிக்க 65:25, முன்னாடி இருக்கிற நம்பர் போடுகிறோம், 13 65 சொல்லி போடுகிறோம். 7 65 பெருக்கினாக்க 455, 13 65 பெருக்கினாக்க 845, 13 25 பெருக்கணும், 25 பெருக்கினா 325 கிடைக்கும், 325 சொல்லி கிடைக்கும், 325 சொல்லி கிடைக்கும். இதை வந்து 5 வந்து வகுக்கிறேன், 5 வந்து வகுத்தாக்க எனக்கு வந்து பார்க்க 91:169:65 கிடைக்கும். அப்போ ஆன்சர் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 13 வந்து வகுக்கிறேன், 13 பார்த்தீங்கன்னா நான் வகுக்கிறேன், 13 வகுத்தாக்க 7 13 721 இல்லையா, அப்போது 7 வந்து அடிப்படும், 7 13 பார்த்தீங்கன்னா 91 வரும். அதுக்கடுத்து பண்ணிக்க 13 13 13 மிச்சமாக எனக்கு 3 வரும், 3 13 39 13 அப்படியே வரும், 13 அப்படியே வரும். 5 13 பண்ணிக்க 65, 5 13 பண்ணிக்க 65 சொல்லி வரும். இப்போ 5 அடித்தாக்க 13 சொல்லி வரும், சரி 65 சொல்லி வரும். அப்போது 7:13:5 சி ஆன்சர் வந்து சரியான ஆன்சர். அடுத்து ஏஎஸ்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ்டு சி எனில் ஏ பவர் 4 மற்றும் பி பவர் 4 இஸ் ஈக்குவல் டு என்ன, ஏ பவர் 4 மற்றும் பி பவர் 4 என்னன்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து மாற்றணும், இதை வந்து மாற்றணும், பிபி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம்ல அதே தான், பிபி எடுத்தாக்க பி ஸ்கொயர் வரும், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி பெருக்கினாக்க ஏசின்னு வரும், ஏசின்னு சொல்லி மதிப்பு வந்து வரும். இதை வந்து பி ஸ்கொயர் மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிடும், பி ஸ்கொயருடைய மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே கேட்டுக்கிறது என்ன, ஏ பவர் 4 அண்ட் பி பவர் 4, ஏ பவர் 4 அண்ட் பி பவர் 4னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏ பவர் 4 அப்படி வச்சுக்கிறேன் இஸ்ட்டு பி பவர் 4, பி பவர் 4ன்றத பாருங்க நம்ம பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதுறோம் இல்லையா, பி ஸ்கொயர் இன்ட்டு ஓல் ஸ்கொயர்னு சொல்லி மாற்றி எழுதுறோம் இல்லையா, அந்த மெத்தடில் பாருங்க பி ஸ்கொயர் வேலை நமக்கு தெரியும், ஏசின்னு தெரியும், இன்ட்டு அப்படியே அந்த ஸ்கொயர் வந்து மேலே வந்துடும், பியை பிரித்து எழுதுறோம் இல்லையா அந்த ஸ்கொயர் வந்து மேலே வந்துடும், மேலே வந்து வந்துடும். இப்போ இந்த ஏ பவர் 4ன்றத வந்து நம்ம பிரித்து எழுதுறோம் இல்லையா, ஏ ஸ்கொயர் இஸ்டி ஏ ஸ்கொயர்னு சொல்லி பிரித்து எழுதுறான், ஏ ஃபார் 4 மாறிடும் இல்லையா. இப்போ வந்து பாருங்கள் ஸ்கொயர் உள்ளக்கிட்ட பெருக்கி எழுதுறேன், ஏ ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் ஆகிடுது. இப்போ பாருங்கள் ஏ ஃபார் ஸ்கொயர் ஏ சாரி ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறேன், கேன்சல் வந்து பண்ணுறேன், மீதி இருக்கிறது என்ன ஏசி மற்றும் சி ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு சொல்லி ஆன்சர் வந்து கிடைக்கும், பி ஆப்ஷன் வந்து சரி, ஏ ஃபவர் 2 சி ஃபவர் 2. அடுத்தது 9:121 தலைகிளியின் விகிதம, தலைகிளியின் விகிதம் கேட்குறாங்க, என்னால் ஆப்போசிட் அவ்வளோ தான் எழுதுங்க, 1:1:9
தலைகீழ் விகிதம்னா அவ்வளோதான். அடுத்தது 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்குமான விகிதம் என்னென்னு கேட்குறாங்க. 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்குமான விகிதம் வந்து கேட்குறாங்க. ஒரு மைல் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். 1.609 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல் சொல்லுவாங்க. அப்போ 20 மைல்கள் சொல்லிட்டாங்க, 20 வந்து பெருக்கணும். பெருக்கணும்னா நமக்கு வந்து எனக்கு 32.1869 சொல்லி கிடைக்கும். இந்த பாயிண்ட் வர மதிப்பை நம்ம விட்டுறோம், 32 தான் இருக்குது. அப்போ 32:25 எழுதுகிறோம். விகிதம் பார்த்தீங்க இதுதான். அப்போ 32:25. ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு 1.5 கோப்பு அரிசிக்கும் 2.5 சாரி 2.3 பை 4 கோப்பைகள் தண்ணீர் தேவைப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. இப்போ வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. 1.5 கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். 2.1 2 2.1 கொடுத்தாங்க 3 3 பை 2 சொல்லி மாறிடும். அடுத்தது 2 3 4 பை 3 பை 4 இருக்குது. 4 2 8 8 3 கொடுத்தா 11 பை 4 சொல்லி மாறிடும். இது வந்து ஆன்சர். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள், 3 பை 2 11 பை 4 இருக்குது. இது என்னென்ன நம்ம வந்து இதை வந்து கீழே இருக்கிறது எல்சியம் வந்து எடுக்கிறோம். கீழே இருக்கிறது வந்து எல்சியம் எடுக்கிறோம். எல்சியம் எடுத்தால் 4 தான் வரும். எல்சியம் எடுத்தால் 4 தான் வரும். இந்த 2 எதால் பிறகுனா 4 வரும்னு பார்த்தீங்கன்னா 2 பிறகுனா 4 வரும். அப்போ மேலே இருக்கையும் அதே தான் பிறக்கணும். அப்போ 3 பார்த்தீங்கன்னா 6 3 2 6 கீழே 4 வந்து 1 பிறகுனா 4 வந்து வந்துடும். அப்போ மேலே வந்தீங்கன்னா 11 சொல்லி வரும். அப்போது 6 11 சரியான ஆன்சர். அடுத்தது 3 × x = 4 எனில் y × y 4 × y வரும். 4 × y சொல்லி வரும் ஆன்சர். கொஸ்டின் பண்ணுங்க, 4 × y சொல்லி வரும். 3 × x = 4 × y எனில் x × y என்ன, x உடைய மதிப்பும் y உடைய மதிப்பு என்கிறேங்க. அவ்வளோதான், இன்னும் இல்லை. x = 3 y = 4 அவ்வளோதான் ஆன்சர். 3 அதாச்சும் பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாக்க இந்த பக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துங்க. கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்க வேல்யூ வந்து ரிவர்ஸில் எழுதுங்க. 3 × x = 4 × y சொல்லி கொடுத்துருங்க இல்லையா, அதை வந்து அவ்வளோதான். ஆப்போசிட் வந்து எழுதுங்க, ஆப்போசிட் வந்து எழுதுங்க. ஏன்னா நம்ம என்ன எழுத போகிறோம், இப்படி எழுத போகிறோம் இல்லையா, x × y. அப்போ 3 × y எழுத போகிறோம் இல்லையா, அதுதான் 4 × 3 சொல்லிடுவோம். சாரி 4 × 3 நம்ம உள்ளே வந்து பெருக்கிறோம், x × 4 வந்து பெருக்கிறோம். மேலே வந்து பார்த்தாக்கா அந்த 3 × y எழுதுகிறோம். அப்போ 4 × 3 சொல்லி ஆன்சர் வந்து மாறும். அடுத்த க்வெஸ்சன், 3a = 5b = 6 எனில் a × b × c மதிப்பு வந்து கேட்குறாங்க. a × b × c மதிப்பு வந்து கேட்குறாங்க. இன்னும் ரெண்டாக வந்து பிரிங்க, ரெண்டாக வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுருங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் அதாச்சும் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, 3 × a = 5 × b இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கும். ஏ 5 ஆகிடும், ஏ பார்த்தீங்க 5a சொல்லி மாறிடும். 5a சொல்லி மாறிடும். இங்கே 3 3b சொல்லி மாறிடும். 3b சொல்லி மாறிடும். அதுக்கடுத்து இப்போ எனக்கு இது ரெண்டும் பிரிங்க, இது ரெண்டும் வந்து பிரிங்க. 5b × b = 6 × c அதாவது பி பார்த்தீங்கன்னா 6 சொல்லி மாறிடும். b 6 சொல்லி வேண்டியா, b 6 சொல்லி மாறிடும். 5c சொல்லி மாறிடும், 5c சொல்லி மாறிடும். இந்த மாதிரி வந்து மதிப்பு மாறிடும். இப்போ வந்து எழுதுங்க, a × b × c a × b × c சொல்லி எழுதுங்க. 5 3 வரும், 5 3 சொல்லி வரும். திருப்பம் பார்த்தீங்கன்னாக்க 6 5 சொல்லி வரும். 6 5 சொல்லி நம்ம பிரிச்சு எழுதலையா, இந்த மாதிரி வந்து வரும். இப்போ பக்கம் 3 அப்படி எழுதுறேன், இந்த பக்கம் வந்து 6 எழுதுகிறேன். 5 6 30 3 6 18 3 5 5 சொல்லி கிடைக்கும். 3 வந்து டிவைட் பண்ணுறேன், 3 வந்து டிவைட் பண்ணாக்க எனக்கு 10 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க 6 இந்த பக்கம் வந்து 5 வரைக்கும். அப்போது 10 6 5 ஏ ஆன்சர் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது இரு எண்கள் 2:5 என்னும் விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடன் 4 கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும் எனில் அவ்விரு எண்கள் என்ன, அவ்விரு எண்கள்னு கேளுங்க. இது வந்து நம்ம வயது கணக்கு பார்க்குறோம் இல்லையா, அந்த வயது கணக்கு மாதிரிலாம். அதாவது 2 ரேஷியோ வந்தாக்க, 2 ரேஷியோ வந்தால் அப்படி தான் பார்க்க போகிறோம். 2:5 2:5 4:9 வந்து இருக்குது. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்க்குறோம். டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தாக்க இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 4 இருக்குது. எனக்கு டிஃப்ரெண்ட் வந்து சமமாக வரணும், டிஃப்ரெண்ட் வந்து சமமாக வரணும். சமமாக வரல, ஆனால் கீழே மேலேயும் பார்க்குறேன். 4 9 போச்சுனாக்க 5 வரும். இந்த பக்கம் 2 ஆச்சு போச்சுன்னா 3 வரும்.
இப்போ இந்த கிடைச்ச மதிப்பை இங்கே எடுத்துகிட்டு போய் பெறுகிறேன், இங்கே கிடைச்ச மதிப்பை இங்கே எடுத்துகிட்டு பெறுகிறேன். ஐ ரெண்டு பத்து, ஐஞ்சு இருபத்தஞ்சு, மூணாங்க 12, 3 9. இது வந்து புதுசாக கிடைச்ச எனக்கு ரேஷியோ, புதுசாக கிடைச்ச ரேஷியோ. இப்போ இது தேவையில்லை எனக்கு, இது மட்டும்தான் தேவை, இதுதான் வந்து தேவை. இதுக்கான டிஃப்ரெண்ட் பார்க்குறேன், இதுக்கான டிஃப்ரெண்ட் வந்து பார்க்குறேன். சரி, 3 9 பண்ணுங்க, 9 3 27, 9 3 27 வரும். இங்கே 9 இல்லை, 27 வரும். இப்போ டிஃப்ரெண்ட் பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணக்க ரெண்டுன்னு சொல்லி அடிக்கும். எனக்கு சேமாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்று வரணும், ரெண்டுன்னு இருக்குது, ரெண்டுன்னு சொல்லி இருக்குது. 2x = இவங்க என்ன 4 கூட்டும்போது சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 4 தான் எழுதுகிறேன். 2 2 2 2 4 கிடைக்கும். அப்போ எக்ஸோடைய மதிப்பு வந்து 2, எக்ஸோடைய மதிப்பு வந்து 2 கிடைக்கும். கிடைச்ச மதிப்பை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மதிப்பில் வந்து பெருக்குங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மதிப்பில் வந்து பெருக்குங்க. பெருக்கினாக்கா 2 10 20, 2 25 50. அப்போ 20, 50 சரியான ஆன்சர். அடுத்தது, 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்களின் முறையே 1:1:2 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவையால் நிரப்பப்படுகிறது. 3 பாத்திரங்களில் உள்ள கலவையில் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது எனில், பெரிய பாத்திரத்தில் உள்ள கலவையின் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க, லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்கள் முறையேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாலும் தண்ணீரும், அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் பால், ரெண்டாவது விகிதம் இருக்கிறதுலாம் பண்ணுங்க தண்ணி. ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் பால், ரெண்டாவது இருக்கிறதுலாம் தண்ணின்னு வரும். இப்போ இதை வந்து பிரிங்க, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிங்க. 10 லிட்டர் பால் இருக்குது, 10 லிட்டர் பால் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2, அடுத்தது 3 கொடுத்துருக்காங்க, 3 அடுத்து பண்ணுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதை வந்து பெருக்குங்க, அவ்வளோதான், உள்ளே வந்து பெருக்குங்க. பெருக்குனாக்க வந்து 20, அடுத்தது பண்ணுங்க ப்ளஸ் 30 30 30 சொல்லி கிடைக்கும். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ரேஷியோவை கூட்டுங்க. 2 1 கூட்டினா என்ன, 4 கிடைக்கும். 2 1 கூட்டினா 4 கிடைக்கும், இந்த டிவைடில் வரணுங்க, 4 கிடைக்கும். அடுத்தது 1 3 கூட்டினாலையும் பாருங்கள், சாரி 2 1 கூட்டினா 3, 2 1 கூட்டினாக்க 3, 3 1 கூட்டினா 4, 2 3 கூட்டினாக்க 5 வரும், 5 சொல்லி வரும். கீழே வந்து இங்கே டிவைடில் இருக்குது, இந்த ஆன்சர் வந்து இப்போ இருக்குது. இந்த 3 4 5 வந்து நம்ம எனக்கு எல்சிஎம் வந்து எடுக்கணும். எப்பவுமே டிவைடு வந்தால் எல்சிஎம் எடுக்கிறது கற்றுங்க, டிவைடு வந்தாவே எல்சிஎம் வந்து எடுங்க. டிவைடுக்கு இப்போ எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 60 சொல்லி எடுக்கும், எல்சிஎம் எடுத்தால். ஏன்னா எல்லாமே அப்படியே பெருக்குதான் ஆனோம், 3 பண்ணக்க 12 12 5 பண்ணக்க 60 சொல்லி கிடைக்கும். எல்சிஎம் வந்து இப்படி தான் கிடைக்கும். இப்போ எல்சிஎம் எடுத்துகிட்டேன், இந்த 3 எதால் பெருக்குனா எனக்கு 60 கிடைக்கும், 3 எதால் பெருக்குனா எனக்கு 60 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்க 20 3 60 வரும், 20 3 60 வரும். அப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பரும் வந்து அதில் தான் பெருக்கணும், 20 வந்து மேலே இருக்குது. அப்போ 20 2 20 பெருக்குனாக்க என்ன வரும், 400 கீழே வந்து 60 இருக்குது, 60 சொல்லி இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்த மதிப்பு எனக்கு 25 30 இருக்கும், 20 30 வந்து இருக்கும். கீழே வந்து டிவைட் 4.5 இருக்கும், இன்னும் 3.4.5 இருக்கு இல்லையா. இப்போ வந்து பாருங்கள், 4 இருக்குது, 4 வந்து எதால் பிறகுனா எனக்கு 60 வந்து கிடைக்கணும் கேட்டாக்க 15 15 60 கிடைக்கும், 15 15 60 சொல்லி கிடைக்கும். அப்போ மேலே வந்து மதிப்பு எனக்கு 30 இருக்கும், 30 30 இருக்கும். அப்போது 30 வந்து எதால் பிறகுனா எனக்கு அது சரிக்கில் 4 வந்து எனக்கு 15 பிறகுனா 60 கிடைக்கும். அப்போ மேலே 30 வந்து 15 பிறகுணும், பிறகுனாக்க பண்ணுங்க 450 கிடைக்கும், 450. அதுக்கடுத்து இப்போ எனக்கு 5 இருக்குது, 5 வந்து எதால் பிறகுனாக்கா 60 கிடைக்கும்னு சொல்லி கிடைக்க 12 பிறகுனாக்கா 60 கிடைக்கும், 12 பிறகுனா 60 கிடைக்கும். அப்போ 30 × 12 பிறகுனாக்க 360 360 சொல்லி கிடைக்கும். இப்போ மேலெல்லாம் கூட்டுங்க, 400 450 360 இதெல்லாம் கூட்டம் என்ன மதிப்பு கிடைக்கணும் கிடைக்க 1210 1210 / 60 கிடைக்கும். 100 கேன்சல் அடித்து மீதி பாருங்கள், 121/6 இருக்குது, 121/6 சொல்லியிருக்கு. இது வந்து பால் கண்டுபிடிச்சிட்டோம், இது வந்து பால் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தண்ணீர் இருக்குது, தண்ணீர் வந்து இருக்குது, தண்ணீர் பாருங்கள் அதே 10 லிட்டர் கொள்ளளவு தான். தண்ணீர் வந்து பண்ணக்க செகண்ட் இருக்கிற வேல்யூ, செகண்ட் இருக்கிற வேல்யூ பண்ணக்க 2:1:1:2 இருக்குது. இதை வந்து நம்ம இது பண்ண போகிறோம், அதே மாதிரி நம்ம என்ன கூட்டி எப்படி கூட்டோம், கீழே வந்து பண்ணக்க 3 4 5 வந்துச்சு, எல்சிஎம் எடுத்து 60 வந்துச்சு இல்லையா, அதே சேம் எல்சிஎம் தான் வரும், சேம் எல்சிஎம் தான் வந்து 60 தான் வரும். இங்கே 10 பேருக்குனாக்க என்ன வேணுங்க, 10 10 20 சொல்லி மாறிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 5 சரி
மூணு நாலு அஞ்சு இருக்கும், மூணு நாலு அஞ்சு இருக்கும். இந்த மூணு எதால் பெருக்கினாக்கா நமக்கு வந்து 60 கிடைக்கணும் கேட்டால் அதே மாதிரி தான், முன்ன எப்படி நம்ம பெருக்கணுமோ அதே மாதிரி தான் வந்து கிடைக்கும். மூணு வந்து 20 பெருக்கினா தான் 60 கிடைக்கும். அப்போ 10 20 பெருக்கணும், 10 20 பெருக்கணும் 200 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு, நாலு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 நாங்க பதினக்கு 260 கிடைக்கும். அப்போ 10 வந்து 15 பெருக்கணும், பெருக்கினா வந்து பார்த்தீங்கன்னா 150 கிடைக்கும், 150. அடுத்தது அஞ்சு இருக்குது, அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 12 பிறகுனாக்கா 60 கிடைக்கும், அஞ்சு 12 பிறகுனா 60 கிடைக்கும். அப்போ 20 வந்து பண்ணிக்கா 12 பிறக்கணும், பிறகுனாக்க பண்ணிக்க 240 கிடைக்கும், 240 கிடைக்கும். இப்போ கூட்டுங்க, கூட்டினா எல்லா வேலையும் பாருங்கள், 350 550 590 வரும், 590 வரும், 590 பை 60, ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆச்சு, மிச்சம் 59 தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், 121 பை 60. இங்கே வந்து பண்ணிக்க 59 பை 6 இருக்குது, 6 சொல்லியிருக்கோம். அப்போ என்ன, 121:59, டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் கருப்பு பந்தலின் விகிதம் 4:3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அதில் கருப்பு பந்தலின் எண்ணிக்கை, கருப்பு பந்தலின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்தலின் எண்ணிக்கை என்ன, மொத்த பந்தலின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோ வந்து கூட்டுங்க, 4, 3, 5 கூட்டுங்க, கூட்டினா 12 கிடைக்கும். கருப்பு பந்து மட்டும் கேட்குறாங்க, கருப்பு பந்தின் எண்ணிக்கை பண்ணிக்க 40 தான். அப்போ என்ன, கருப்பு பந்து பச்சை மஞ்சள் கருப்பு பண்ணிக்க 5 இருக்குது, 5 வந்து இருக்குது. அப்போது 5 பந்துடைய ரேட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 40, நம்ம தனி வழியில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 40 இருக்குதுன்னு கேட்டாக்க மொத்தமாக எத்தனை பந்து இருக்குது, 12 பந்து இருக்குது, விகிதம் வந்து 4, 3, 5 இல்லையா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. அப்போ 12 எவ்வளோ, நம்ம தனி வழியில் பாக்ஸ் டைப் யூஸ் பண்ணுறோம் அதே தான் யூஸ் பண்ணுறோம். 1, 5, 5 இங்கே அடித்தாக்க 8, 5, 40. அப்போ 12, 8 பிறகுனாக்க பண்ணிக்க 96 கிடைக்கும், மொத்த பந்துகள் 96. அடுத்தது 29 வருஷன், சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலை 1 மணி நேரத்தில் நடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்கள் நடந்து கடக்கும் தொலைவு என்ன, 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் போகிறாரோ, 1 மணி நேரத்துக்கு என்ன நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் வருது, 60 நிமிஷம் வருதுன்னு கேட்டாக்க அப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் போவார், அப்போ தான் வந்து 60 நிமிஷத்தில் 60 கிலோமீட்டர் போக முடியும். அவங்க கேட்டு என்ன, 20 நிமிஷம் கேட்குறாங்க, 10 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் போகிறாங்கன்னாக்க 20 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் வந்து போவார். அப்போ 2 கிலோமீட்டர்ன்றது சரியான ஆன்சர். ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு ரூபாய் 21,000 எனில் சேமிப்பு எவ்வளோ கேட்குறாங்க, வரவு மற்றும் செலவுன்னு கூட்டுருக்காங்க, வரவுக்கும் செலவுக்கும் உள்ள விகிதம் பண்ணிக்க 7:6. அப்போ 7 மைனஸ் 6 இது பண்ணுங்கள் 1 தான், இப்போ அந்த 1% தான் பண்ணிக்கா சேமிப்பாக இருக்குது. வரவு 7 மடங்கு, செலவு 6 மடங்கு போதுங்கிட்டால் மீதி 1 மடங்கு தான் வந்து சேமிப்பு பண்ணுறாங்க இல்லையா. இவங்க வந்து வரவுடைய அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, 21,000 சொல்லி கொடுத்துட்டாங்க, 21,000 சொல்லி கொடுத்துட்டாங்க, அது மடங்கு வந்து 7 இல்லையா. அப்போ 7 மடங்கு 21,000 அப்படின்னுட்டால் 1 மடங்கு எவ்வளோ, 1 மடங்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம், 7 × 7 = 3,021 அவ்வளோதான், 3000 சரியான ஆன்சர், 3000 சரியான ஆன்சர். ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் 5:3, செலவு ரூபாய் 3,500 சேமிப்பு எவ்வளோ, சேமிப்பு எவ்வளோங்கிறாங்க, செலவு மற்றும் சேமிப்பு விகிதம் 5:3 சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் செலவுடைய ரூபாய் பார்த்தினாக்கா 5 மடங்கு, 5 பார்த்தினாக்கா 3,500, சேமிப்பு 3 மடங்கு, அப்போ எவ்வளோ, 1×5 = 7×5 = 35, 7×5 = 35 வரும், 3×7 = 21, 3×7 பிறகுனாக்க பார்த்தினாக்கா 2,100 வரும், 2,100 சரியான ஆன்சர். அடுத்தது ஏ மற்றும் பி ஆகியோரின் மாத வருமானங்களின் விகிதம் 3:4 அவர்களின் செலவின் விகிதம் 5:7 உள்ளது. ஒவ்வொரு மாதமும் 5,000 சேமிக்கிறார்கள், ஏ மற்றும் பியின் மாத வருமானம் காண்க. இதுவும் பார்த்தினாக்கா அதே போல தான், நம்ம ரேஷியோ வந்தாலே நம்ம வந்து வயது கணக்கு மாதிரி மெத்தட் தான் வந்து எடுக்கிறோம். பாருங்கள், 3:4, 5:7 இருக்கும் வீ டிஃப்ரெண்ட் வந்து பார்க்குறேன், 3 5 டிஃப்ரெண்ட் பண்ணிக்க 2, அதான் 5×3 போச்சுன்னா 2, 7×4 போச்சுன்னா 3 வருது. எனக்கு டிஃப்ரெண்ட் வந்து சேமாக வரணும், சேமாக வந்து வரலை. இப்போ கீழே இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து பார்க்குறேன், 2 இந்த பக்கம் பண்ணிக்க 1 வருது, கீழே கிடைச்ச மதிப்பு மேலே எடுத்துகிட்டு போகிறேன், 2×3 = 6, 2×3 = 6, 2×8 2×8 வரும், 4×5 = 5, 4×7 = 7, டிஃப்ரெண்ட் பாருங்கள் 1 தான் வருது, டிஃப்ரெண்ட் பண்ணிக்க 1 தான் வருது, சேம் ஒரே ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிச்சு. அப்போ அவனுடைய மாத சேமிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த 1. ஏன்னா இப்போ நம்ம என்ன மதிப்பிடுவோமோ அதில் வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம், 1 5,000 டிவைட் பண்ணால் 5,000 தான் வரும், அப்போ 5,000்ன்றது அப்படியே தான் இருக்கும்.
கிடைச்ச மதிப்பு வந்து நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ரேஷியோ 6.8 × 5/7 இருக்கும். இந்த 6.7 தான் நமக்கு முக்கியம். அப்போது 6 × 68 இந்த 5006 பிறகுங்க 5006 பிறகுனாக்கா 30,000 I8 40 அப்போ 30,000 40,000ன்றது சரியான ஆன்சர். அடுத்த கொஷின், x:y = 2:3 3x + 2y = 2x + 5y இன் மதிப்பு வந்து கேட்குறாங்க. மதிப்பு வந்து கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க மதிப்பு வந்து அதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்து கிடைச்சோம். சப்ஸ்டிட் பண்ணாங்க, ஆன்சர் வந்து கிடைச்சிடும். எக்ஸோடைய ஒய்யோடைய வேலையை போட்டு இப்போ பாருங்கள் 3x சொல்லி விட்டுருக்கேன், 3x சொல்லி விட்டுருக்கேன் இல்லையா. அப்போது எக்ஸோடைய வேலையை ஒரு 2 × 3 = 6 வரும். 3 × 6 வரும். ப்ளஸ் 2y வேலையும் 3, அது 3 × 2 = 6 வரும். இது வந்து ஒரு வேலையை கிடச்சிச்சு. அடுத்து 2x + 5y இருக்குது, எக்ஸோடைய வேலை வந்து 2. அப்போது 2 × 4 + 3 × 5 = 15 சொல்லி வரும். இப்போ பாருங்கள் 6 × 12 = 4 × 15 கூட்டாக்க 19. இப்போ 12 × 19 சரியான ஆன்சர். சரி, லாஸ்ட் கொஸ்டின், இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, x:y = 3, 4 4x + 5y = 5y − 2y சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தான் சேம் மெத்தட் தான், 3:4 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மையும் எக்ஸோடைய வேலையும் ஒய்யோடைய வேலையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் கொஸ்டின், ஒரு மண்டலத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 3:2 எனில் பின் வரும் ஒன்றில் எது உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்களை குறிக்கிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ 3, 2 கூட்டுங்க, கூட்டினா என்ன வரும், 5 வரும். கீழே இருக்கக்கூடிய ஆன்சரில் எது வந்து 5 டிவைட் ஆகும்னு பார்த்தாக்க 25 மட்டும்தான் 5 டிவைட் ஆகும், வேறு எதுவுமே ஆகாது. அப்போது உண்மையான நபர்கள் 25 நம்பரை வந்து இருப்பாங்க. அவ்வளோதான், இது வரைக்கும் முடிஞ்சது. தேங்க்யூ.